ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்னைக்கு இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இடியாப்பத்தில் வந்து ஸ்வீட் கொஞ்சமும் காரம் கொஞ்சமும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான். இந்த இருக்கு பாருங்கள், இந்த பிராண்டு தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது, எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு மாதிரி திடீர்னு வெந்நி ஊற்றி பிசைஞ்சால் விழுக்கு விழுக்குன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வராது. இந்த மாவு வந்து ரொம்ப நல்லா வருது இடியாப்பத்துக்கு. நான் ரொம்ப நாளாக இதான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 6 தக்காளி, சின்ன தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பில, 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வெண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ மாவு பிசைய போகிறோம். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சுங்க, நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் எடுத்து வச்சு நம்ம மாவு பிசையணும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா வரும். இப்போ அது ஒரு டம்ளரால் வெண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு 5 பேருக்கு ஒரு பாக்கெட் நான் எடுத்திருக்கேங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வெந்நீரை ஒரு டம்ளரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு கிண்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரண்டி வச்சு கிளறிட்டேங்க. நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கையில் நல்லா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்து இது நல்லா அப்படி அந்த சூட்லேயே நல்லா இதை உருட்டி எடுத்துடணும். கொஞ்சம் சூடு பொறுத்துட்டு அப்படியே எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இன்னும் சூடாக தான் இருக்குது. நல்லா கையில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம்னா பிழிகிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி சின்ன கண்ணு உள்ள தட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம மாவு எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா அந்த வெண்ணி ஊற்றி பிசையும் போது அதிலே பாதி வெந்துடும். நல்லா நல்லெண்ணெய் வேற விட்டுருக்கோம், அதனால நல்லா வரும் பிழியறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டாக நம்ம இதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொப்பரையில் வெண்ணி வச்சிட்டேன். எப்பயுமே வெண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லியோ அல்லது இடியாப்பமோ நம்ம வச்சா தான் அது சாஃப்டாக நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த உரலில் சுத்த வருதுன்னு. கஷ்டமே கிடையாது இடியாப்பம் எடுக்கிறதுக்கு. அது இந்த மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அகலமாக சுற்றிக்கோங்க. ஒரே இடத்துல மொந்தையாக சுற்றினா அது வந்து நல்லா வேகாது, நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இந்த மாதிரி நல்லா அகலமாக சுற்றி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இதே மாதிரி இப்படி அகலமாக சுற்றி விடணும். ஒரே இடத்துல குப்பையாக சுற்றக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி மேலே குமியாக இருக்கக்கூடாது. மேலே அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். கீழே குழியில் ஃபில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் தான் விடுறேன். இப்போ நம்ம சைட் பை சைட் காரத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் நம்ம இடியாப்பம் வேக வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பில, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இல்லை பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம்,
அதனால உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, அடுத்து ஆனியனை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிடலாம். இடியாப்பத்துக்கு வந்து இந்த மாதிரி வதக்கியும் நம்ம இடியாப்பத்தில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் தக்காளி குருமா வந்து. அப்படி இல்லைன்னா சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு எடுக்கிற அன்னைக்கெல்லாம் இடியாப்பம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இன்னும் நல்லா சுருளை வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பத்தோட கார வதக்கல் வந்து. இதில் வந்து நம்ம மிளகா பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன் பிரியாணி பொடி வேணும்னா கூட அந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணி மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளெயினாக அந்த தக்காளி வதக்கல் தான் பண்ண போகிறேன். அதுதான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொடி எதுவுமே இல்லாமல் இது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வதங்கிடுச்சிங்க. தேவையான அளவு உப்பும் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து இடியாப்பத்தை எடுத்து உதுத்து இதில் சேர்க்க வேண்டியதுதான் வேலை. இப்போ நம்ம இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இடியாப்பம் 5-7 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் உதித்து எடுத்துக்கலாம் அந்த ஃபோர்க்கை வச்சு. பாருங்கள் அடுத்த ரவுண்ட் நான் பிழிஞ்சிட்டேன். மிச்சம் இருக்கிற மாவை இது மாதிரி கொழக்கட்டை பண்ணிட்டேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதை நம்ம உதித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்பெல்லாத்தையும் நம்ம ஊற்றுடலாம். இப்போ வதக்கின தக்காளியோட நம்ம ஊற்று வச்ச இடியாப்பத்தை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி பாக்கெட் வச்சும் இடியாப்பம் பண்ணலாங்க, இல்லை அரிசி நனைய வச்சு அரைச்சும் பண்ணலாம். அது இன்னொரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை விட அது ரொம்ப சூப்பராக வரும் இடியாப்பம் வதக்கி பண்ணுறது. மெஷி இதில் கிரைண்டரில் அரைச்சி நம்ம அப்படியும் பண்ணலாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் டயத்துக்கு இந்த மாதிரி நம்ம பேக்கெட் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு தாங்க இது ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஆனால் பண்ணால் 10 நிமிஷத்தில் நம்ம மாவை வெந்நீரில் பிசைஞ்சு அந்த கொப்பரையில் வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளி வதக்கி நம்ம 10 நிமிஷத்தில் இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம அப்போதே சேர்த்துட்டோம். இடியாப்பத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மேலே மல்லியில் தூவி நல்லா கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதான், இதை வதக்கிட்டால் கார வதக்கல் முடிஞ்சது. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த ஆனியன் தக்காளி எல்லாமே சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இனிப்பு மட்டும் சாப்பிட்டா குழந்தைங்க 2 தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கூட கொஞ்சம் இடியாப்பம் சாப்பிடுவாங்க. சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தக்காளி வதக்கல் இடியாப்பத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ சுகருக்கு வந்து இதில் நாட்டு சக்கரை, கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் குழந்தைங்க ஜீனி வச்சு தான் சாப்பிட்ருப்பாங்க. இதுவுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நாட்டு சக்கரை போட்டு நல்லா இந்த மாதிரி தேங்காய் பூ மேலே தூவி விட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.